ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங்கை எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் இந்தியா ஒயாசிஸ் ஆப்பை உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போட லிங்கை இந்த வீடியோக்கில் ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த லிங்கை போட்டிருப்பேன். ஸோ இந்த ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும், எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தவொடனே உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு சிஏஎஃப்னு இருக்கும். ஸோ அந்த சிஏஎஃப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஏன்னா பக்கத்தில் மொபைல் நம்பருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி உங்களோட இந்த அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை நீங்கள் போட்டும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போதுமே மொபைல் நம்பர் ஆப்ஷன் பெட்டராக இருக்கும். ஸோ மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே சென்ட் எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை எந்த சிம்மில் இருக்குங்கிறத செலக்ட் பண்ண கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்கா செகண்ட் சிம்மில் இருக்கா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்ம பர்மிஷனுக்கும் அலோவ் கொடுக்க கேட்கும், அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன ப்ராசஸ் வந்து இந்த மொபைல் பேங்கிங் ஆப்பில் தேவைன்னு கேட்கும். நீங்கள் இதில் என்னென்ன டைப் பண்ணிக்கணும்னா, மொபைல் பேங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஹெச்ஐஎம் யூபிஐனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. மூணாவது கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வேணுமான்னு கேட்கும், தேவை உள்ளவங்க அதை டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகிடும், அதில் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாகவும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டு மூலமாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் புதுசாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏடிஎம் கார்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குல்ல, ஸோ ஆதார் கார்டு ஆதென்டிகேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தோடனே உங்களுடைய ஆதார் கார்டுக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அதாவது ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பர் கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேரெக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு எம்பின்னை கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணணும்னா எம்பின் தேவை, ஒரு ஃபோர் டிஜிட் எம்பின்னை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் விஷயங்கள்லாம் கேட்கும், நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு வந்துக்கோங்க. லாகின் பேஜில் ஃபஸ்ட்டு எம்பின் கேட்பாங்க. ஸோ எம்பின்னை வந்து போட்டுக்கோங்க, ஏற்கனவே கிரியேட் பண்ண எம்பின்னை போட்டுக்கோங்க. போட்டோடனே அதில் வந்து லொக்கேஷன் அலோவ் பண்ண கேட்பாங்க, அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது உங்களோட ஆப் வந்து ஏதாவது ட்ரபிள் ஆமாட்டுச்சுன்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் மூலமாக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதில் மூணு கொஸ்டினை உங்களுக்கு விருப்பமான கொஸ்டினை தேர்ந்தெடுத்துட்டு அதோட ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க, எப்போவும் ஞாபகம் இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி ஆதென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி மிஸ் ஆகிறது, அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டி கொடுத்துவோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்தியா ஓயாசிஸ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மேட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிவிட்டி இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.